ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷபீஸ் கிச்சன் பை ஷபிகா ஜாக்கிர். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. தட் இஸ் மட்டன் பாயா பிரியாணி. இது யூஸ்வலாக எல்லாருமே மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி தான் யூஸ்வலாகவே 90% ஆஃப் த பீப்புள் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மட்டன் பாயா பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்லாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம வந்து எப்படி ஈஸியாக இதை வந்து நம்ம சமைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஹெவி பாட்டம்டு வெசலில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸோ இது வந்து பொரிய விடலாம். ஒன்ஸ் பொரிஞ்சதும் ரெண்டு வெங்காயம் நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க, ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க, சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வந்து வெங்காயம் வறுபடணுங்க, நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வந்து இதை வந்து சுருட்டணுங்க. யூஸ்வலாக மட்டன் பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் வந்து நல்லா வெங்காயம் வந்து நல்லாவே பொரிய விடணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ப்ளஸ் வந்து நம்ம இஞ்சி பூண்டு கூட அந்த நல்லா இங்கே பாருங்கள் பொரிஞ்சு இந்த மாதிரி வரணும். இப்போது நான் வந்து 1 பிடி புதினா, 1 பிடி கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த மசாலாலேயே ஆட் பண்ணிக்கிறேங்க, இஞ்சி பூண்டு வதக்கி விட்ட கையோடு. ஸோ இது வந்து அந்த பச்சை ஸ்மெல் போய் நல்லா சுருண்டு தனியாக எண்ணெய் வந்து தனியாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து சுருட்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம 1 தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். ப்ளஸ் ஒரு 8 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேங்க, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இது நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா வெந்து அது நல்லா மசிஞ்சு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது. இப்போது நான் வந்து 1 லைம் எடுத்திருக்கேன், நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் அந்த எண்ணெய் வந்து தனியாக வெளியில் வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நான் வந்து 2 ஆட்டுக்கால் பாயை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா இஞ்சி பூண்டு 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க. உப்பு ஆட் பண்ணி அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப்பு ரைஸ்க்கு நான் வந்து 2 ஆட்டுக்கால் பாயை எடுத்திருக்கேன், சாரி 8 கால். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் 8 காலில் அந்த மசாலா இஞ்சி பூண்டு எல்லாம் நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் நல்ல மசாலா இறங்கணுன்றதுக்காக நம்ம மூடி போட்டு 1-5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணுங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த 8 காலில் நல்லா இறங்கும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் நல்லா வந்து மசாலாவும் மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து புதினா மட்டும் சின்ன சின்னதாக நறுக்கி போட்ட புதினாவை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணக்கூடாது, வெறும் புதினா ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போது நல்லா புதினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு இடையே நான் வந்து 2 கப் ரைஸ் நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இது வந்து நல்லா கொதிச்சுட்டே இருக்குங்க. அது வந்து ஒரு 50-60% குக் ஆனதும் நான் இதில் ஆட் பண்ணிட போகிறேன். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கேன். அதை வந்து டைரெக்டாக வந்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாத்திரமும் கரெக்டாக இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் கலருத்துக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், பட் வந்து நான் இதை மேனேஜ் பண்ணி இதை வந்து இதே வந்து பாத்திரத்தில் நான் வந்து குக் பண்ண பார்க்கணும். ஸோ நம்ம வந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப போட்டு கிளறி விட்டுறாதீங்க, பிகாஸ் ரைஸ் உடஞ்சிரும். ஒன்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி மசாலாவை கீழே இருக்க மசாலாவை மேலே அப்ளை பண்ணும், லைக் அந்த மேலே இருக்க ரைஸ் வந்து கீழே போகணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்படியே பறுத்து விட்டுருங்க ரைஸை. ஸோ நான் இந்த மாதிரி குவான்டிட்டி அதிகமாகும்போது இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுருக்கேன். ஸோ அது நம்ம போட்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லா தம் ஆகிடும். தம் ஆகிடுச்சிங்க, ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லோரும் நினைப்பாங்க நம்ம வந்து மட்டன் பாயா பிரியாணி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்க. சூப்பராக இருக்கும், அதோடய ஜூஸும் அந்த எசன்ஸ் வந்து மசாலாவில் பிளெண்ட் ஆகும்போது ரொம்பவே எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இங்கே பாருங்கள். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து மட்டன் பாயா பிரியாணி. ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸே தெரியாது. நம்ம யூஸ்வல் மட்டன் பிரியாணியை விட இது ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் சைடில் இருக்குது, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.